ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது நம்ம சென்னை எஜுகேஷனல் ஹெல்த் லைன்லேருந்து நான் உங்கள் ஆர்ஜே சதீஷ். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிக்க போகிற கோர்ஸ் என்னென்னா அலைடு ஹெல்த் சயின்ஸ்லேருந்து இன்னைக்கு நம்ம பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா பற்றி தான் நம்ம பேச போகிறோம். தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி அப்படின்னா இவங்களோட மேஜர் ரோல், அதாவது மேஜர் ஒர்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் இருக்கும். அதாவது இந்த அனஸ்தீசியா படித்தவங்களுடைய ஒர்க் மேக்ஸிமம் அந்த ஐசியு எமர்ஜென்சி வார்டு இந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அனஸ்தீசியா டீம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு என்னென்ன மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணணும், இந்த ஆப்ரேஷனுக்கு பேஷண்ட்டுக்கு வந்து எவ்வளோ ட்ரக்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ அனஸ்தீசியா கொடுக்கணும், என்னென்ன அனஸ்தீசியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அனஸ்தீசியா அப்படிங்கிற ஒரு டீம் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே இருக்கும். இவங்க வந்து டாக்டருடைய அண்டர் கண்ட்ரோலில் இருப்பாங்க. அதாவது டாக்டர்ஸ் வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணணும், என்ன அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனில் வந்து எவ்வளோ அனஸ்தீசியா கொடுக்கணும், எவ்வளோ ட்ரக்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ மெடிசன் கொடுக்கணும், எந்த என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டருக்கு வந்து இவங்க தான் வந்து ஐடியா கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே வந்து அனஸ்தீசியாங்கிற ஒரு டீம் எல்லா ஹாஸ்பிட்டலுமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த அனஸ்தீசியா டீமில் தான் இவங்களுடைய பர்டிகுலர் ஒர்க்கும் இருக்கும். அதாவது இவங்க அனஸ்தீசியாங்கிற ஒரு ட்ரையல் இருக்கும், அந்த ட்ரையலில் வந்து அனஸ்தீசியா எவ்வளோ எந்த அமௌண்ட் கொடுக்கணும், அனஸ்தீசியாவுக்கு அதாவது இந்த ஆப்ரேஷனுக்கு எந்த அமௌண்ட் ஆஃப் கேஸ் தேவைப்படுது, என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ரெடி பண்ணுறவங்க தான் அந்த அனஸ்தீசியா டீம். அந்த இந்த அனஸ்தீசியா படித்தவங்க இவங்க தான் அதாவது பேஷண்ட்டுக்கான அந்த சர்ஜரி பண்ணுறவங்க இல்லைங்களா, அந்த சர்ஜரி அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முக்கியமான அதாவது பேக் போனாக இருந்து ஹெல்ப் பண்ணுறவங்க தான் அந்த அனஸ்தீசியா படித்தவங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது நிறைய எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த எக்யூப்மெண்ட்லாம் எந்த லெவலில் மெயின்டைன் பண்ணணும், எந்த லெவலில் வந்து அதோடைய அதாவது கவுண்டிங்லாம் எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும், எந்த லெவலில் கவுண்டிங் வச்சுருக்கணும், இந்த பேஷண்ட்டுக்கு இந்த பாடி கண்ட்ரோலருக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணணும், அதோட கவுண்டிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க தான் முதலே வந்து அதாவது டாக்டரோட அட்வைஸோடு வந்து முதலே வந்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரோட அட்வைஸை கேட்டுகிட்டு வந்து ஆப்ரேஷன் முன்னே ரெடி பண்ணுறவங்க தான் அந்த அனஸ்தீசியா டீம். என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அனஸ்தீசியாவில் வந்து கேஸ் சிஸ்டம் ஆப்ரேஷன் எப்படி இருக்குது, ஒர்க்கிங் ஆஃப் ஓடி டேபிள்ஸ் எப்படி இருக்குது, வேரியஸ் கேஸஸ்லாம் யூஸ்டின்னு ஓட்டி, அதாவது அந்த வார்டில் வந்து என்னென்ன வேரியஸ் கேஸ்லாம் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஆப்ரேஷன் பர்டிகுலர் ஆப்ரேஷனுக்கு வந்து இந்த அதாவது நம்ம மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணணும்னா கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ண மாட்டோம், ஸோ ஆக்சிஜன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இவங்களுக்கு இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு வந்து இதை தவிர அந்த நம்மளோட யூஸ் பண்ணுற ஆக்சிஜனை தவிர வேறு பர்டிகுலரான கேஸ்லாம் என்னெல்லாம் தேவைப்படும், ஸோ அதை எப்படிலாம் ரெடி பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேஸஸ்லாம் இவங்களுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து ரெடி பண்ணுறவங்க தான் அனஸ்தீசியா டீம். அது இல்லாமல் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்க ஃபுல் எக்யூப்மெண்ட் அங்கே இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டுமே எவ்வளோ அமௌண்ட்டில் யூஸ் பண்ணணும், எவ்வளோ கண்ட்ரோலில் யூஸ் பண்ணணும், எவ்வளோ ட்ரக்ஸ் கொடுக்கணும், என்னென்ன மெடிசன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து டாக்டரோட அண்டர் மெயின்டெனன்ஸ் கண்ட்ரோலில் இருக்கவங்க தான் அந்த அனஸ்தீசியா டீம். இந்த அனஸ்தீசியா டீம் அதாவது இந்த அனஸ்தீசியா படிச்சுட்டு எங்கெங்கெல்லாம் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. யூரோப் கண்ட்ரீஸ்லையும் சரி இருக்கிற அப்ராட் கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. காரணம் என்னென்னா இப்போ இருக்கிற ஹியூமன் பாடியில் வந்து ஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். யாருக்கு வேணாலும் நல்லா இருக்கிறவங்களும் திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக் வருது, அது கல்லீரலாக இருக்கட்டும் நுரையீரலாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் வந்து ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வருது, அது மூலியமாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது. ஸோ அதை க்யூர் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் இல்லை கண்டிப்பாக வந்து இந்த அனஸ்தீசியா டீம் தான் வந்து ஒரு பேக் போன். வேகன்சி நிறையவே இருக்குது. ஸோ இந்த கோர்ஸை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி டீட்டெயில் வேணும், நியர்பை அதாவது என்னுடைய நியர்பையில் எந்த காலேஜில் வந்து இந்த கோர்ஸ் வந்து இருக்குது, ஸோ என்னோட ஃபீஸ் நம்மளுக்கான ஃபீஸுக்கு ஸ்பெசிலிட்டியோட நல்லா டீச் பண்ணுற நல்ல ப்ராக்டிக்கல் சொல்லித்தரேன், நல்ல நியர்பையில் காலேஜ் எந்த காலேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா அதாவது இந்த கோர்ஸ் நான் சூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் சென்னை எஜுகேஷனல் ஹெல்ப் லைன்.